ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நிலாக்குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நைட்டு சாப்பிட்டு பாத்திரம்லாம் எதுவும் கழுவவே இல்லை, அப்படியே போட்டுட்டு போய் தூங்கியாச்சு. இனிமேல் தான் எல்லா வேலையும் செய்யணும். எல்லா நாளுமே பாத்திரம் வந்து கழுவி வைக்கிறது இல்லை. இப்போ வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது வேலைக்கும் போகாததால். அதனால் பார்த்திங்கன்னா நைட் வந்து பாத்திரம் எதுவுமே கழுகலை. இப்போ பாத்திரம் கழுவிக்கிட்டு இருந்தேன்னா என்னால் சமையல் வந்து டக்குன்னு செய்ய முடியாது. அதனால் சமையல் வேலையை பார்க்கவே வந்துட்டேன். என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, கொள்ளுப்பருப்பு சட்னி, ரசம், கேரட் மீல் மேக்கர்லாம் போட்ட ஒரு பொரியல், இதுதான் வந்து செய்ய போகிறேன். கொள்ளுப்பருப்பு சட்னி நிறைய வீடியோஸில் காட்டியிருக்கிறதால நான் வந்து காட்டலை. கொள்ளுப்பருப்பு சட்னி, ரசம், இந்த ரெண்டுமே, இந்த கொள்ளுப்பருப்பு சட்னி, ரசம் இதுக்கான வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். உருளைக்கிழங்கு மீல் மேக்கர் பொரியல் மட்டும் இந்த வீடியோவில் காட்டுறேங்க. எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டதும் வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். வரமிளகாய், ஒரு தக்காளி இது போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து தோல் சீவிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஓரளவுக்கு வதங்கி இருந்தாவே போதும். மீல் மேக்கர் அதாவது சோயாபீன்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு 10 நிமிஷம் போல் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். நான் வந்து சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பெரிய சைஸ் எடுத்தீங்கன்னா அதையும் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துகிட்டு ரெண்டாக ரெண்டாக கட் பண்ணி கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். சின்ன சைஸ் அப்படிங்கிறதால நான் வந்து கட் பண்ணலை. தண்ணியில் ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள், சிக்கன் மசாலா, கறி மசாலா இந்த மாதிரி பொடிகள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது போல் சேர்த்துக்கும் பொழுது நல்ல ஒரு கறி டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். கறி வந்து நம்ம சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும், அது போல் இருக்கும். குழந்தைங்களுக்கு இது வந்து லஞ்ச் பாக்ஸுக்கும் நீங்கள் வந்து செஞ்சு கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா ரச சாதம், பருப்பு சாதம், தயிர் சாதம் இதுக்கெல்லாம் வந்து கடிச்சிக்கிட்டு சாப்பிடலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இது வந்து வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி வந்து சேர்த்துக்கிறேன். அதிகமாக தண்ணி வந்து சேர்க்கல, ஒரு அரை டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடறேன். மீல் மேக்கர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு வெந்து வந்துடும் ஒரு 5 நிமிஷத்துலேயே. உருளைக்கிழங்கு மட்டும் வேகிறதுக்கு ஒரு 5-7 நிமிஷம் ஆகும். உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துட்றேன். இப்போ இது வந்து வெந்துகிட்டு இருக்கிறதுக்குள்ளே இங்கே பார்த்தீங்கன்னா சைட் பை சைடு பாத்திரம்லாம் வந்து நிறைய சேர்ந்துருச்சு. நைட்டு பாத்திரமே பாதி கழுவாமல் தான் இருந்தது. இப்போ மீதி பாத்திரங்கள் எல்லாமே சேர்ந்து வந்துருச்சு. இதையும் வந்து கழுவி எடுத்து வச்சுட போகிறேன். வெண்டங்காய் புளிக்குழம்பு வைக்கிறதுக்காக வெண்டங்காயை வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வெண்டங்காய் புளிக்குழம்புலாம் நீங்கள் வைக்கிறீங்கன்னா வெண்டங்காய் வாங்கிட்டு வந்ததும் ஃப்ரெஷ்ஷாக வைக்காமல் இது போல் லைட்டாக வாடி போனதுக்கப்புறம் வச்சிங்கன்னா அந்த புளிக்குழம்புடைய டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். நான் வந்து இப்படி தான் வைப்பேன், ட்ரை பண்ணி பாருங்கள். சுடுதண்ணி வந்து காய வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கும் அந்த மீல் மேக்கரும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் போதும், ரொம்ப குழம்பாகவும் தேவையில்லை, ரொம்ப ட்ரையாகவும் வதக்க தேவையில்லை. சத சதன் இருக்கிற மாதிரி இந்த டைப்பில் இருந்தால் போதும். சன்சிகாவுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து போட்டு கொடுக்கறதுக்காக இந்த பச்சை திராட்சை இருக்கும் பார்த்தீங்களா, இது வந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த திராட்சையில் வந்து அதிகமாக கெமிக்கல்ஸ் எல்லாம் போடுறதா நான் வந்து கேள்விப்பட்டேன். நீங்கள் எப்பவுமே இந்த திராட்சை வந்து வாங்கும் பொழுதும் சரி, வாங்கிட்டு வந்தாலும் சரி, அப்படியே குழந்தைங்களுக்கு டைரெக்டாக எடுத்து சாப்பிட்றதுக்கு கொடுத்துடாதீங்க. ஒரு 10 நிமிஷம் போல் உப்பு தண்ணியில் இந்த திராட்சையை வந்து ஊற வச்சுடுங்க. ஊற வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. இப்போ நம்ம கடைக்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு போகிறோம்னா இந்த திராட்சையை பார்த்து குழந்தைங்க வந்து சாப்பிடணும்னு கேட்பாங்க. டக்குன்னு நான் வந்து பிச்சு இந்த சாப்பிடு அப்படின்னு கொடுப்போம், அப்படி வந்து கொடுக்காதீங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப கெமிக்கல்ஸ் வந்து நிறையா சேர்க்கறதா சொல்கிறாங்க. அதனால் ஒரு 10 நிமிஷம் போல் உப்பில் வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் கொடுங்க. சன்சிகாக்கு வந்து தலை வந்து எப்படி சீவி விடுறீங்கன்னு காமிங்க வீடியோவில் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, அதை வந்து இன்றைக்கி வந்து காமிச்சிருக்கேன். இன்னொருத்தங்க வந்து அந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக ஸ்கூல் வந்து இல்லாத இருந்தது இல்லைங்களா, லாக்டவுன் அப்படிங்கிறதால. இப்போ வந்து சனிக்கிழமையும் சேர்ந்து ஸ்கூல் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் என்னால் அந்த ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து எடுக்கவே முடியல. ஏன்னா ஹேர் ஸ்டைல் வீடியோ வந்து எடுக்கணும்னா தலை குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கணும். என்னால் அதனால் எடுக்கவே முடியல. கண்டிப்பாக வந்து அவள் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறதால தான் என்னால் வீடியோ எடுக்க முடியல. அடுத்து இந்த பேன்சிப்பு வந்து வாங்கியிருந்தேன் இல்லைங்களா, ரீசெண்டாக ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கியிருந்தேன். அந்த வீடியோவில் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லியிருந்தீங்க, மீஷோவில் இதனுடைய ரேட் வந்து 150-200 அந்த ரேஞ்சு தான்க்கா, நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் மீஷோவில் வீட்டுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள் வந்து வாங்கியிருக்கேன். அதனுடைய குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு எனக்கு வந்து பிடிக்கலை. அதனால தான் நான் வந்து மீஷோவில் ட்ரை பண்ணி பார்க்கல. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. இது வந்து எப்படி இருந்தாலும் தேவைப்படும். ஏன்னா வீட்டில் ரெண்டு பேரும் பாப்பா தான், பெண் குழந்தைங்க தான். நானும் வந்து என் தலையிலையும் முடி இருக்கிறதால எனக்கும் வந்து பாப்பா வந்து பேனை வந்து விட்டுறா ஸ்கூலில்
இருந்து. அதனால் இது வந்து எப்போவுமே தேவைப்படும். சரி, ஒன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான், வாங்கி வச்சிடலாம் கொஞ்சம் நல்லதாகவே அப்படிங்கிறதுக்காகத்தான் இது வந்து ஒரே டைமாக 1000 ரூபா போனாலும் பரவாயில்லைன்னு வாங்கி வச்சுட்டேன். பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே ஸ்கூலுக்கு போகும் பொழுது தலை சீவும் பொழுது அந்த பெயின் சீப்பை வச்சு ஒரு 2-3 முறை இப்படி சீவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தலை வந்து சீவி விடுறேன். பெயின் இருக்குது இல்லை அது பிரச்சனை கிடையாது, டெய்லியுமே வந்து இப்படி சீவி விட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஏன்னா ஸ்கூல் வந்து போயிட்டு வரதால் கண்டிப்பாக பெயின் வந்து கொண்டுகிட்டு வந்துடுறா, அதனால் இப்படி வந்து தலை சீவி விடுறேன். ரட்டை சடை தான் பின்னணுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. ஸ்கூலில் ஒத்த சடை வந்து போட்டு போகிறனாலும் போகலாம், இல்லை இது வந்து இப்படியே விட்டுட்டு லப்பர் பேண்ட் இப்படியே போட்டு விட்டுட்டு போகிறனாலும் போகலாம், அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம் தான். ரிப்பனும் வந்து வச்சு பின்னா பின்னலாம் இல்லைனாலும் தேவையில்லை, அந்த மாதிரி தான் இருக்குது. அதாவது பாப்பா வந்து இப்போ வந்து 4th தான் போகிறா, ஒரு 5th 6th மேலே தான் இது போல் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஸ்கூலில் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ரிப்பன் வச்சு தான் பின்னி விட்டுக்கிட்டு இருக்கேன் பாப்பாக்கு. ஏன்னா ரிப்பன் வச்சு பின்னி விடும் பொழுது தான் முடி வந்து நல்லா வளர்ந்து வரும், அதற்காக ரிப்பன் வச்சு தான் பின்னி விட்டுக்கிட்டு இருக்கேன். இது போல் நான் வந்து ஸ்கூல் போகும் பொழுதெல்லாம் ரிப்பன் வச்சு பின்னின ஞாபகம் எனக்கு இருக்குது. அம்மா வந்து கொஞ்சம் சின்ன பொண்ணாக இருக்கும் பொழுது தான் பின்னி விட்டாங்க. அதுக்கப்புறமெல்லாம் பார்த்தீங்கன்னா நானே வந்து இது போல் ரிப்பன் வச்சு பின்னிப்பேன். இந்த மேலே அந்த குஞ்சு வைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 வைப்பாங்க, 6 வைப்பாங்க, 8 வைப்பாங்க. இப்போ நமக்கு நாமளே வச்சுக்க முடியாது, ஆனால் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நான் வச்சு விடுவேன், எனக்கெல்லாம் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வச்சு விடுவாங்க. அதுபோல் ஸ்கூல் டேஸில் வச்சுக்கிட்ட ஞாபகங்கள்லாம் வந்து எனக்கு இருக்குது. உங்களுக்கும் அது போல் ரிப்பன் வச்சு பின்னி இது போல் ஜட பின்ன ஞாபகம் இருந்ததுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சன்சிகாவுக்கு முடி வந்து நல்லா வளர்ந்துருக்குது, எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்க, எப்படி வளர்த்துனீங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க. பாப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1st ஸ்டாண்டர்ட் 2nd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் தான் முடி வந்து கட் பண்ணி விட்டோம். அதாவது குட்டி பாப்பா பிறக்கிற வரைக்கும் கட் பண்ணி தான் விட்டுக்கிட்டோம். குட்டி பாப்பா பிறந்ததுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விட்டுட்டோம். ஏன்னா வந்து என்னால் வந்து குட்டி பாப்பாவையும் பார்த்துட்டு சன்சிகாவுடைய முடி வந்து தலையும் வந்து சீவிட முடியாது, ஸ்கூலுக்கு லேட் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக கட் பண்ணி விட்டுட்டோம். குட்டி பாப்பாவுக்கு ஒரு 1 வயசு ஆனதுக்கப்புறம் தான் சன்சியாவுக்கு முடி வந்து வளர்த்த ஆரம்பித்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு 4 வயசு, அப்போ ஒரு 3 வருஷமாக தான் சன்சியாவுக்கு வந்து முடி வளர்த்த ஆரம்பிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தான் இவ்வளோ முடி வந்து வளர்ந்துருக்குது. எண்ணெய் வந்து எந்த எண்ணெய் தேய்க்கிறேன்னா வீட்டில் நாங்களே ஆட்டுற தேங்காய் தான். காட்டில் வந்து தேங்காய் போட்டுக்கிட்டு வந்து இங்கே பக்கத்தில் வந்து காய வச்சு எண்ணெய் வந்து பக்கத்தில் வந்து கொண்டுட்டு போய் மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடுவோம். அந்த தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம். அந்த தேங்காய் எண்ணெய் கூட இந்த முயல் ரத்த எண்ணெய் வந்து நான் அந்த முயல் ரத்தம் வந்து தேய்ச்சி அந்த துணியை வந்து போட்டு வச்சு நான் வந்து யூஸ் பண்ணுவேன் பாப்பாவுக்கு. அந்த முயல் ரத்த எண்ணெய் வந்து எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், உங்களுக்கு வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் எப்போவெல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கோமோ அப்போவெல்லாம் வந்து பாப்பாவுக்கு கத்தாழ வந்து தேய்ச்சி விடுவேன், அரப்பு தேய்ச்சி விடுவேன், செம்பருத்தி பூ செம்பருத்தி இலை வந்து வீட்டுக்கு பின்னாடியே இருக்குது, அதை வந்து அப்பப்போ வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதை வந்து தேய்ச்சி விடுவேன். எனக்கு எப்போவெல்லாம் ஃப்ரீயாக இருக்கணும், பாப்பாவும் ஃப்ரீயாக இருக்கா ஸ்கூல் போகலை அப்படிங்கும் பொழுது இது போல் பண்ணுவோம். இப்போ லாஸ்ட்டு ஒரு 1 இயர் 1.5 இயர்ஸாக பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஸ்கூலே போகலை, வீட்டில் தான் இருந்தால் அந்த டைமிங்கில் இது போல் வந்து நேச்சுரலாக வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது குளிர்ச்சியாக இருக்கிறது இதெல்லாம் வந்து அரைச்சரத்து தேய்ச்சி விடுவேன். சன்சியாவுக்கு முடி வந்து நல்லா அடர்த்தியாக இருக்குது, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கிறது கிடையாது, லைட்டாக ஒரு செம்பட்டை கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, செம்பட்டை பாஞ்ச முடின்னு அது போல தான் இருக்கும். என் தங்கச்சிக்கு வந்து அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் செம்பட்டை முடி மாதிரி அந்த அவங்க சித்தியோடைய அந்த முடிவாக்குன்னு நினைக்கிறேன். சன்சியாவுக்கு லைட்டாக செம்பட்டையாக தான் இருக்கும், வீடியோவில் பார்க்கறதுக்கு நல்லா பிளாக் கலரில் தெரியுது ஆனால் லைட்டாக அப்படி தான் இருக்கும். பூ வந்து எப்போவுமே வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். இங்கே வந்து ஈரோடுக்கு எது போகிறோம் அப்படி இல்லைன்னா மொடக்குறிச்சி நாளோடுக்கு எது போகிறோம்னா பூ வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். ஏன்னா பாப்பாவுக்கு வந்து ஸ்கூல் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா, வந்து பூ வந்து வச்சிருப்போம் இல்லைன்னா எனக்கு பூ இல்லைங்கம்மா அப்படின்னு பொக்குன்னு சொல்லுவா. அதனால பூ வந்து எப்பவுமே இது போல வாங்கிட்டு வந்து கொஞ்சம் பல்காகவே வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன், அதை வந்து பூ வந்து வச்சு விட்டுருவேன். நம்ம வீட்டுக்கு பின்னாடி செடி இருக்குது, செடியில் ஒவ்வொரு டைம் வந்து பூ இருக்குது, ஒவ்வொரு டைம் வந்து பூ இருக்கிறதில்ல, அதனால பூ வைக்காத போனால் பொக்குன்னு போவா அப்படிங்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து வச்சிருப்பேன். சமையல் வேலை எல்லாமே முடிஞ்சு என் ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ் வந்து கிளம்பிட்டாரு. எப்போவுமே இது போல் வெளியில் வந்து ஜாலியாக உக்காந்துக்கிட்டு தான் சன்சியாவுக்கு வந்து தலை வந்து சீவி விடுவேன். இப்போ எல்லாமே தலை சீவி பூ வச்சு எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சாச்சு, இனிமேல் பாப்பாவை வந்து ஸ்கூலில் கொண்டு போய் விடணும். இங்கே இருக்கிற திங்ஸு இந்த பூ சீப்பு இதெல்லாத்தையும் கொண்டு போய் சன்சியாவே கொண்டுட்டு போய் வீட்டுக்குள்ளே வந்து வச்சுடுவா. அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க சத்து மாவு 38 பொருட்கள் வந்து சேர்த்த சத்து மாவு வந்து ரெடி பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா கம்பு, சோளம், சிகப்பரிசி, மக்காச்சோளம், கருப்பரிசி, மூங்கிலரிசி, தெனை, சாமை, குதிரவாளி, பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் இதில் வந்து சேர்த்துருக்காங்க. சத்துள்ள பொருட்களாக பார்த்து சேர்த்துருக்காங்க. இதனுடைய விலை பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ வந்து 280 ரூபா போட்டிருக்காங்க. குழந்தைங்களுக்கு சளி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சுக்கு, ஜாதிக்காய் இந்த மாதிரி பொருட்களும் இதில் வந்து சேர்த்துருக்காங்க.
ஒரு சில பேர் வந்து சத்து மாவு அரைக்கும் பொழுது, இப்போ ராகி எல்லாம், ராகி சோளம் இதெல்லாம் வந்து விலை கம்மியாக இருக்கும், அப்போ வந்து அந்த விலை கம்மியான பொருட்களை அதிகமாக போட்டுட்டு விலை அதிகமாக இருக்கிற பொருட்களை ரொம்ப கம்மியாக போட்டுருவாங்க. அது போல எல்லாம் இவங்க போடாமல் எல்லா பொருட்களும் சரியான குவான்டிட்டியில் வந்து போட்டு அரைச்சி கொடுக்குறாங்க. நல்ல குவாலிட்டியாக இருக்குது. இந்த பாக்கெட்டை வந்து ஓப்பன் பண்ணதையுமே பார்த்தீங்கன்னா வாசனை வந்து சூப்பராக வருது. இதில் வந்து கம்மியாக இவங்க போட்டிருக்கிற பொருள் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சுக்கு ஜாதிக்காய், இந்த ரெண்டு மட்டும் வாசத்துக்காக போட்டிருக்காங்க. மற்றபடி பாதாம், பிஸ்தா, சிகப்பரிசி, மூங்கிலரிசி, தெனை, சாமை இது எல்லாமே வந்து ஒரே அளவில் தான் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இந்த சத்து மாவு வந்து எடுத்து சுடு தண்ணியில் கட்டி இல்லாமல் கரைச்சிக்கிறேன். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கும் பொழுது தான் அது வந்து கட்டி படாமல் இருக்கும். கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வந்து தேவைப்படுதோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றி அடுப்பில் வச்சு நல்லா கூழ் மாதிரி காய்ச்சி எடுத்துக்கலாம். இது வந்து கூழ் மாதிரி காய்ச்சி எடுக்கிறனாலும், அதாவது லிக்விட் மாதிரி காய்ச்சி எடுக்கிறனாலும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்குறோம் அப்படின்னா இந்த செரலாக் மாதிரி நல்லா கெட்டியாக காய்ச்சி கொடுப்போம் பார்த்தீங்களா, அப்படியும் கூட காய்ச்சி குடிக்கலாம். கஞ்சி மாதிரி வச்சு இனிப்பு சேர்த்தும் குடிக்கலாம், இல்லைன்னா உப்பு போட்டும் கூட குடிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே நல்லா கெட்டிப்பட்டு வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் நல்லாவே தெரியும். 3 ஸ்பூன் மாவு தான் போட்டேன். இப்போ இது கூட இன்னொரு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த சத்து மாவெல்லாம் நீங்கள் செய்யும் பொழுது எப்பவுமே நல்லா வேக வச்சு அந்த நல்லா பொங்கி வரும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். இது வந்து நல்லா வெந்து வல்ல அப்படிங்கிற பொழுது அவங்களுக்கு வந்து அஜீரண கோளாறுகள் ஏற்படும். பாசிப்பருப்பு, சுண்டல் இது போல பொருட்களும் வந்து இதில் வந்து சேர்த்துருக்காங்க. அதனால் கொஞ்ச நேரம் கிளறாத விட்டாலும் இது வந்து கெட்டிப்பட்டு அடியில் வந்து பத்தி போன மாதிரி ஆகி போயிடும். அதனால் நான் வந்து கைவிடாமல் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கிளறி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இது பச்சை வாசனையெல்லாம் போக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் வந்து சேர்த்துக்கிறேன். பால் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து பால் வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதை இப்படியே நீங்கள் வந்து சர்க்கரை சேர்த்தும் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா உப்பு போட்டும் கூட குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு எந்த டேஸ்ட் வந்து பிடிக்குதோ அது போல் நீங்கள் வந்து கொடுத்து பழக்கலாம். 7 மாதம் குழந்தைங்கள்ருந்து 60 வயசு வரைக்கும் பெரியவங்க வரைக்குமே எல்லாருமே இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த சத்து மாவு வந்து நீங்கள் கூழ் போல் வச்சு குடிக்கலினாலும் சப்பாத்தி எல்லாம் நம்ம செய்வோம் பார்த்தீங்களா, சப்பாத்தி மாவு வந்து போடும் பொழுது ஒரு கப் சப்பாத்தி மாவுக்கு 1/2 கப் இல்லைன்னா 1/4 கப் அளவுக்கு இந்த சத்து மாவு சேர்த்து நீங்கள் சப்பாத்தியாகவும் குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். 3 ஸ்பூன் அளவுக்கு மாவு போட்டதுக்கே எனக்கு வந்து இந்த பெரிய டம்ளர்லேயும் இந்த சின்ன டம்ளரில் 2 டம்ளர்லேயுமே வழி வழியாக வந்திருக்கு இந்த மாவு. கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இவங்களுடைய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஒரு 2-3 சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, ரேஷன் கடையில் கொடுக்குற அந்த தவரப்பருப்பில் வந்து குழம்பு வச்சோம்னா ஒரு மாதிரி ஸ்மெல் வந்து வருது, அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு கேட்டீங்க. நான் பாருங்கள், இது ரேஷன் கடையில் கொடுத்த தவரப்பருப்பு தான். ஃபஸ்ட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு சுடு தண்ணி கை பொறுக்கிற அளவுக்கு, அதாவது மிதமான சூட்டில் இருக்கிற சுடு தண்ணி வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு கல் உப்பு வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் ஒரு 2 முறை கழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா அந்த ரேஷன் பருப்பில் இருக்கிற அந்த வாசனை வந்து வராது. நீங்கள் இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து இது போல் தான் செய்வேன். கடையில் எல்லாம் வாங்குகிற பருப்பு வந்து பாலிஷ் பண்ணி இருக்கும், அதனால் அதில் வந்து அந்த வாசனை வந்து வராது. இந்த ரேஷன் கடையில் கொடுக்குற பருப்பு வந்து பாலிஷ் பண்ணாமல் இருக்கிறதால தான் இந்த வாசனை வந்து வருது. அதை விட்டால் பார்த்தீங்கன்னா கடையில் இருக்கிற பருப்புக்கும் இந்த பருப்புக்கும் அவ்வளோ ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இப்போ நைட்டுக்கு வந்து என்ன ரெசிபி வந்து செஞ்சுட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் பருப்பு இருக்கு இல்லைங்களா, இதில் வந்து உப்பு பருப்பு மாதிரி செய்ய போகிறேன். காலையில் வச்ச ரசம் தயிர் இருக்குது. இப்போ வந்து இந்த உப்பு பருப்பு வந்து மண் பாத்திரத்தில் தான் போட்டு வைக்க போகிறேன். உப்பு பருப்பு ரெசிபி வந்து நிறைய முறை வீடியோவில் காட்டியிருக்கேன், அதனால் இந்த முறை வந்து காட்டலை. இந்த முறையும் காட்டினா நீங்கள் எல்லாம் டென்ஷன் ஆகிடுவீங்க, அதனால் இந்த முறை வந்து காட்டலை. வெறும் பருப்பும் ரசம் தான் வைக்கிறீங்களா, ஏதாவது கொஞ்சம் டேஸ்டியாக வைங்களே அப்படின்னு கேட்டிருந்தா சன்சிகா. சரி ஓகே அப்படின்ட்டு காலிஃப்ளவர் வந்து லாஸ்ட் டைம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தது ஃப்ரிட்ஜில் இருந்தது, சரி அதை எடுத்து சில்லி போட்டலாம் அப்படிங்கிறதுக்காக போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த காலிஃப்ளவர் சில்லி ரெசிபியில் லாஸ்ட் விளாகில் நிறைய பேர் பார்த்துட்டு என்ன சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்கீங்க. இது வந்து செட்டிநாடு பிராண்ட் அப்படின்னு வந்து போட்டிருந்தது. இங்கே லோக்கலில் வாங்கின சில்லி பவுடர் தான், அதாவது ரெடிமிக்ஸ் தான். நான் வந்து வீட்டில் எதுவும் நானே ப்ரிப்பேர் பண்ணது கிடையாது. காலிஃப்ளவர் சில்லி வந்து போடும் பொழுது நீங்கள் எப்பவுமே ஃபஸ்ட்டு ஒரு முறை எண்ணெயில் வந்து போட்டு பொறிச்சு எடுத்ததுக்கப்புறம் அடுத்து ஒரு முறை லைட்டாக அந்த எண்ணெயை வந்து ரீஹீட் பண்ணிவிட்டு அந்த பொறிச்சு எடுத்த சில்லியை இன்னொரு முறை போட்டு டக்குன்னு எடுங்க. அப்படி செய்யும் பொழுது நல்ல கிறிஸ்பியாக டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது போல் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ சில்லி, பருப்பு குழம்பு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி வந்து சாப்பிட வேண்டியது தான் வேலை. எங்கள் அம்மா வந்து ஊர்லேருந்து வந்திருந்தாங்க. அம்மா, பேத்தி 2 பேத்துக்கு சாப்பாடு போட்டு எல்லோரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டாங்க. நான் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டே பாதி சில்லி வந்து போட்டேன், இன்னும் பாதி சில்லி போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் டைம் வந்து
சில்லி வந்து போட்டு எடுத்துட்டேன். இப்போ செகண்ட் டைம் அதே சில்லியை வந்து போட்டு பொறிச்சு எடுத்துட்டுருக்கேன். இது போல் செய்யும் பொழுது தான் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுப்பு மட்டும் நான் வந்து தொடச்சி விட்டுட்டேன். எங்கள் அம்மா வந்து இருந்ததால் அவங்க வந்து பாத்திரம் எல்லாமே கழுவி எடுத்து வச்சுட்டாங்க. அடுப்பு மேலே இப்போ வந்து நான் வந்து எம்டியாக இது போல் விடுறதில்லை. நைட் டைமிங்கில் ஏதாவது ஒரு பொருள் வந்து எடுத்து வச்சிடுறேன். இப்போ வந்து அந்த சில்லி பொரிச்ச எண்ணெய் வந்து இருந்தது இல்லைங்களா, அதை வந்து எடுத்து வச்சுட்டேன். இது போல் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த விளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.